அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வரகு அரிசி தோசை தான் பார்க்க போகிறோம். நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க, வாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயே நம்ம சிறுதானியத்தை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, செம டேஸ்டான ஒரு தோசை தாங்க இது. இப்போ வாங்க எப்படி பண்ணான்றதை பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வரகு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி அரிசி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வரகு அரிசி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கால் கப் உளுந்து, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இட்லி அரிசி, அப்புறம் உளுந்து, வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அலசிட்டு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். ஊறணும் இல்லையா, அதுக்காக அலசிட்டு நல்லா தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க. ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா ஊறிடுச்சு அரிசி எல்லாமே, சூப்பராக இருக்குது. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், அதனால் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாங்க. நம்ம தோசைக்கெலாம் எப்படி அரைப்போம் அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன், சேர்த்தாச்சு ஒரு பவுல்லையும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது புளிக்கணும் இல்லையா, நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நான் நைட் அரைச்சிருக்கேங்க, அடுத்த நாள் காலையில் தான் அது புளிக்கும். இப்போ மூடி வச்சிடலாம், அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுங்க, சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்க. இந்த மாவில் நீங்கள் இட்லி கூட ஊற்றலாங்க. நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைச்சிருக்கோம், கொஞ்சம் தண்ணியாகவும் அரைச்சிருக்கோம், அதனால் இட்லி ஊற்றினா கரெக்டாக வராது. நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லாயிருக்கும். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா இட்லி கூட ஊற்றலாங்க. இப்போ நம்ம தோசைக்கு தான் அரைச்சிருக்கோம், நம்ம தோசை ஊற்றிடலாம். தவ வச்சுருக்கேன் அடுப்பில், எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு சேர்த்தாச்சு, மாவு நல்லா பரப்ப வருங்க, நல்லா மெலிசாக பரப்ப வரும். நல்ல மெலிசா பரப்பு வந்துருச்சு பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் இந்த தோசையை திருப்பி போட மாட்டேன், நீங்கள் வேணுமா திருப்பி போட்டுக்கலாம், நான் வந்து திருப்பி போட மாட்டேங்க. நான் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன், நீங்கள் பாருங்கள். இது நார்மலாக எல்லோரும் செய்கிறது தான், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்குங்க. நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, செம டேஸ்டான ஒரு அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.